ரெட்டி காரு எவ்வளவு கௌரவமான ஒரு மனுஷன், எப்பேற்பட்ட கண்ணியமான ஒரு பிறவி, அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படாத ஒரு சப்புராணி, எச்சி ஒரு அப்புராணி. அவர் மூஞ்சியை பார்த்தாலே தெரியல மில்கு ஒழுகுற மூஞ்சின்னு. எனக்காவது ரொம்ப எமோஷனலாகி உணர்ச்சி வயப்பட்ட அப்படின்னா பட்டுன்னு ஓடி போய் பக்கத்தில் ஒரு சொம்பை வச்சோம்ல போதும், கறவை மாடு தோத்துடும். அவ்வளவு பாலம் அந்த மூஞ்சிலேருந்து ஒழுகி ஊற்றும். ஏண்டா வைக்கிறது தான் வைக்கிறேன், ஒரு வழியாக ஒரு அண்டாவை கொண்டு போய் வைக்கலாம்னு நீங்கள் கேட்கலாம். எவ்வளவு பெரிய அண்டாவை கொண்டு போய் அவருக்கு பக்கத்தில் வச்சாலும் அது நமக்கு சொம்பு மாதிரி தான் தெரியும். சரி விடுது, அது எதுக்கு நமக்கு இவ்வளவு பெருமையுள்ள ஒரு மனுஷனை எப்படியெல்லாம் போட்டு பரட்டியிருக்காப்புல தெரியுமா இவர்? ஏண்டா குட்டியான அட மலை மாடு, இன்னமும் இன்னொரு வார்த்தை அருமையான வார்த்தை மாமா பயலை. இதை நான் சொல்லலைங்க, அவர் சொன்னது. மண்டி போட்டு கெஞ்சினியாரா மண்டை கூப்ப, மறந்துட்டியா? எல்லாத்தையும் மறந்துட்டியா? எதுக்கு கெஞ்சினோன்றதுனாலும் ஞாபகம் இருக்கா? புரோக்கர் பயதலடா நீ, குடிச்சு விட்டு காசை கொடுக்காம குழம்பைய போட்டு குட்டி கண்ணை அடித்தவன் தானே, ஏதோ உத்தம வீட்டு குத்துக்கல்லாட்டு அப்படியே நின்று பேசுற சொன்னிய ஏதோ ஒன்று. எது ஆதாரம்? நான் ஏதாவது காசு வாங்கியிருக்கேன்னு ஆதாரம் கேட்டால் கொடுத்தா இந்த இடத்துலையே தூக்கு போட்டு தொங்குறேன் நீரா? ஆதாரத்தை காமிக்க நான் ரெடி, தூக்கு போட்டு தொங்க நீ ரெடியா? இப்படியெல்லாம் கேட்டிருக்கார் சார் அந்த மனுஷன். யார் தெரியுமா? சூர்யா சிவா. சூர்யா சிவான்னு ஏன் இவ்வளவு சூடாகிறாரு? அந்த ட்வீட்டு கிட்டத்தட்ட ரெட்டிகாருக்கு எப்படி இருக்கும்னா, இந்த சூடு கொட்டை இருக்குல்ல அதை நல்லா சரசர சரசரம் தேய்ச்சி வேட்டியை விலைக்கு தொடக்கி நடுவில் வச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனால் இவ்வளவு பேசுகிறாரு, இவங்க பதிலுக்கு எதையுமே பேச மாட்டேங்கிறாங்களே, என்ன காரணமாக இருக்கு? அப்படி சூர்யா சிவாவை சூடாக்கின மேட்ருது, பதிலுக்கு இவர் சூடு வச்ச மேட்ருது. பார்த்துருவோமா? லைக்கா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. மதியம் நேரம் வணக்கம், இது மதியம் கூத்தடி கோப்பு. சூர்யா சிவான சொன்ன மேட்டர்லயே நல்ல பழுக்க தரிச்ச ஒரு மேட்டர் அவர் கடைசியா போட்ட அந்த பிட்டு தான். டே, நீ என்கிட்ட பேசுறதை மட்டும், அந்த ரெக்கார்டோட வச்சிருக்காப்புல அந்த போட்டோவையும் போட்டு, நீ என்கிட்ட பேசுறதை மட்டும் உன் தலைவனுக்கு போட்டு காமிச்ச, உன் தலைவன் உன்னைய உசுரோட புதைச்சிருவான் டே, அவர் சொல்லியிருக்காருப்பா, நான் சொல்லலை. ஆனால் அந்த சூர்யா சிவாவில் சொன்ன மேட்டரில் எல்லாத்தையும் முழுசாக கேட்டுவிட்டு எப்படி ரியாக்ட் ஆகிறாயண்ணா சில பேர், ஏயா அங்கே இருக்கிற வரைக்கும் அண்ணன் என்ன, இதய தெய்வம்னே, திராவிட நாயகனே என்ன, அங்கே உனக்கு இடம் இல்லை அப்படின்னோட நீ என்ன வேணாலும் பேசுவியா, இதையெல்லாம் எங்களால் நம்ப முடியாது அப்படின்ற மாதிரி எல்லோரும் பேசுகிறாய். அதுக்கு சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஏண்டா ஆடு மலை மாடும் சொன்னால் நம்புவியா? கூடவே இருந்த இவர் சொன்ன நம்ப மாட்டேன். இவர் அவங்க சொன்ன பாயிண்ட் என்னென்னா, ஐயா வெளியில் இருக்கிறவங்க என்ன வேணாலும் பேசலாம், அது ஏதோ இஷ்டத்துக்கு எதை வேணாலும் அள்ளி விடுறாங்கங்களா, கூடவே இருந்து அத்தனையும் பார்த்தவரியா? அவர் சொல்கிறதுல 50% எடுத்துக்க போயின்னு வச்சுக்கோ, மீதி 50% உண்மையாக இருந்திருக்கும்ல. அவர் என்ன சொல்லியிருக்காரு, இவர் ரெட்டிகாரு ஒரு பேட்டி அதை டேக் பண்ணி போட்டிருக்காப்புல, ஏங்க நான் காசு வாங்கியிருக்கேன்னு எவனாச்சும் சொன்னான்னா ஆதாரம் 1 கோடி இல்லை 1 லட்சம் இல்லை 1 ரூபா நான் வாங்கினேன்னு சொன்னான்னா உத்தரத்தில் தூக்க மாட்டிக்கிட்டு நான் தொங்குறேன் இதே இடத்துல அப்படின்ட்டாப்புல. அதுக்கு தான் எம மாதிரி கையில் கயிறோடு வந்திருக்காரு சூர்யா சிவா. வா தொங்கு, உனக்கு ஆதாரம் தானே வேணும், என்னென்ன பண்ணுன்னு லிஸ்ட்டு போட்டு அடிச்சிருக்காப்புல. ஏங்க அவர் கேட்டது, ஏட்டா நான் பக்கத்தில் இருந்து பார்த்தேன்ற என்ன நம்ப மாட்டியலா, இந்த ஹரிஷ் ஆருத்ரா அவரை வந்து ஐயா மோடியோட பக்கத்தில் நிற்க வைக்கிறதுக்கு எப்படியெல்லாம் இந்த ரெட்டிகாரு வந்து எட்டி போட்டாப்புல தெரியுமா? எவ்வளவு எட்டு போட்டு கடைசியில் உள்ளே கொண்டு போய் சண்டை போட்டாங்கய்யா, இதை கொண்டு போய் அங்கே சேர்க்கணும்னு. எதுக்கு போட்டாங்க? சும்மாலாம் இல்லை, ஹரிஷும் ஆளாளுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செஞ்சிருக்காப்புல. அண்ணாமலைக்கு 200 கோடி, கேசவ விநாயகத்துக்கு 200 கோடி, இந்த பக்கம் ரெட்டிகார் இருக்கு, இந்த ஏஜெண்ட்டுக்கு 100 கோடி,
இதையெல்லாம் நான் பக்கத்தில் பணம் கொடுக்குறப்பல இல்ல, அவர் பாடாப்பட்டு கொண்டு போய் பக்கத்தில் நிற்க வைக்கணும்னு நினைச்சாப்புல இல்ல, அதுக்கு நான் பார்த்துருக்கேன், கண் கூட பார்த்துருக்கேன். இவங்க ஒவ்வொருத்தரும் யார் யாருக்கிட்ட எவ்வளவு அடிச்சாங்க, என்னென்ன வேலையெல்லாம் இவங்க உள்ளுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு பண்ணாங்க, சரியா? இதை நீங்க நம்ப மாட்டீங்க, அதை நான் ஒத்துக்கிறேன். இந்த கபடி போட்டி அப்படின்னு சொல்லி ஐயா மோடி பேர்ல ஒன்று நடத்துறாப்புல இல்ல, அந்த கபடி போட்டியில் எவ்வளவு தில்லுமுள்ளு பண்ணாங்க, இந்த ஆள் மட்டும் அந்த பேரை வச்சு எவ்வளவு ஆட்டையை போட்டாரு, அதை எப்படி இன்னொருத்தர் மாரியண்ண அவர் எப்படி வெளியில் கொண்டாந்து இழுத்து போட்டு இவனை மிதி மிதி மிதிச்சாரு, மிதித்ததுக்கு அப்புறமும் ஓடி போய் எப்படி இவன் போய் காலில் விழுந்தான், இது எல்லாம் என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. இதையெல்லாம் ஒன்று ஒன்றா நான் எடுத்துக்க, இப்போ நான் எதையும் செய்ய மாட்டேன். இது நீ ஆதாரம் தானே கேட்ட, அவர் எனக்கு ஒரு டவுட், அவர் இவ்வளோ தூரம் பேசுகிறாருல்ல, அவர் சொல்கிறதெல்லாம் சுத்த போய் அப்படியெல்லாம் ஒன்றுமே நடக்கலை. ஒரு சின்ன பதிலுக்கு ஒரு ட்வீட்டை போட்டு விட்டுற வேண்டியதானே. எனக்கு அண்ணாமலை மேலே இந்த ஏன்னா சாதாரண மலையில் 200 கோடி ரூபா வாங்கியிருக்காப்புல அண்ணாமலைன்ட்டார், ஓப்பனாக சொல்கிறார். எதுக்கு எடுத்தாலும் என் மானம் போச்சு மரியாதை போச்சுன்னு வானத்துக்கும் பூமிக்குமா குதிப்பாப்புல இல்லை. இப்போ ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் நீங்கள் யாரா எங்கள் அன்னிய மானத்தை வாங்குறது, எங்கள் அன்னிய மானத்தை நான் தான் வாங்குவேன்னு சொல்லி அவர் இழுத்து போட்டு மொத்தமாக உரிக்கிறாப்புல, வாயை திறக்க மாட்டேங்கிறாங்களே, யாரும் யாருமே திறக்கலை. இவ்வளவு இவர் நம்ம ஒரு ஆடியோ ஒன்று இருக்குனால கோம அந்த ஆடியோவுக்கு 2 கோடி ரூபா பேரம் பேசினாங்க, 2 கோடி ரூபா பேரம் பேசினாங்க. இதையெல்லாம் பேச இவன் இதுக்கு தான் நீங்கள் வச்சுருக்கீங்களான்ற மாதிரி கேட்குறாப்புல ரெட்டிகார் இருக்காருல்ல, ரெட்டிகாரை நீங்கள் இதுக்கு தான் வச்சுருக்கிறீங்களா? அது அங்கங்கே இடையில வந்து இந்த புரோக்கர் வேலை பார்க்குறதுக்கு இதுக்கு எவ்வளோ வேணும் அதுக்கு எவ்வளோ வேணும், அதைத்தான் புரோக்கரு மாமான்னு அவர் அடிக்கடி அந்தந்த இடத்துல மானியத்தேன்ற மாதிரி சொருகி வச்சு செஞ்சுருக்காப்புல. சும்மாலாம் செய்யல மாதிரி ஓ லட்சணம் என்னன்னு எங்களுக்கு தெரியாத ராஜா, அவர் சொல்கிறாரு மேரியாட்டில் நீ பண்ணது, ஃபெமினாவில் நீ பண்ணது, குடிச்சு இப்படி கேவலம் அந்த காசை கொடுக்கறதுக்கு மோடி உள்துறை வரைக்கும் பேசியிருக்கியா, குடித்த காசு இவ்வளவு தான் இவங்க லட்சணம், இதுக்கு மேலே இதை தாண்டி எங்கேயும் எதுவும் கிடையாது. எங்கேயாவது நீங்கள் அவங்கள பார்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் நாங்கள் அது பண்ணுவோம், நாங்கள் அடித்த காசில் எவ்வளவு ஆளுக்கு பங்கு பிரிக்கிறன்றது மட்டும்தான் இவங்க வேலை. இது எல்லாத்தையும் தாண்டி அல்டிமேட்டாக சவுளிக்கடை, எந்த சவுளிக்கடைன்னு தெரியலை, எனக்கு தெரிஞ்சு நல்ல பிராண்டடாக பேர் போன சொன்னால் தெரிகிற ஜவுளிக்கடையாக தான் இருக்கும். 4 கோடி ரூபா அவன்கிட்ட கேட்டியே, 4 கோடி இந்த மாதிரி எவ்வளவு இடங்கள்ல ரெண்டு பேருமா சேர்ந்து புடுங்கி தின்றுருக்கீங்க, அதையெல்லாம் சேர்த்து. எனக்கு ஒரே ஒரு ஆச்சரியம் தான், சில்லறைகளை கணக்கு பண்ணி பார்த்தாலே சில 100 கோடி தேரும் போல இவங்க அடித்தது. அண்ணாமலைன்னு பேரை சொல்லி இவங்க அடித்தது. அப்போ அண்ணாமலைன்னு என்ன ரேஞ்சில் இருப்பார், கேஜிஎஃப் ராக்கி மாதிரி கப்பலில் எல்லாத்தையும் ஏற்றிட்டு கடலில் போயிட்டு இருப்பாப்புலன்னு நினைக்கிறேன். இல்லை அப்படித்தான் இருக்க இவங்க, ஏன்னா இவங்க கணக்கு பார்க்கறதுக்கு தலை சுற்றி கிடக்குறாங்க. அப்பாவை அவர் சொல்கிற கணக்கில், ஏன்னா பெரிய பெரிய பிஸ்னஸ்மேனு இவங்க சொல்கிற காசையெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு, திண்டாட வேண்டியிருக்கு. இவங்க ரொம்ப சுலபமாக சம்பாதிச்சுட்டு போயிருக்காங்க. நியமன பதவியில் வெறும் நியமன பதவி, ஜஸ்ட்டு சும்மா ஒரு கட்சியோட தலைவர், அவ்வளவுதான், வேற எந்த பொறுப்பு இல்லை. இதுக்கே இவங்க இந்த போர்டு போட்டிருக்காங்க இல்லை, ஒரு வேளை ஏதாச்சும் அதிகாரத்தில் இருந்திருந்தால் என்ன போர்டு போட்டுப்பாங்க, தகர தட்டு தட்டியிருக்க மாட்டாங்க. இது நான் கேட்கல, இப்போ இங்கே இருக்கிற அத்தனை பேரும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சூர்யா சிவானன்ட்ட ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான், எப்படியும் எதையாச்சும் ஒன்று நீங்கள் வெளியில் விட்டால் தான் நீங்கள் பேசுகிறதுக்கு நம்புவாங்க. ஏன்னா எந்தெந்த பக்கம் ஒவ்வொருத்தரும் அவன் பேச்சு இது க்ளோஸில் இருக்கிறது, இது இல்லாமல் இன்னமும் எவ்வளோ பேர் வெளியில் தெரியாமல் சூர்யா சிவானன்ட்டு சொல்லிட்டு தான் எல்லோரும் செய்வாங்கன்னா கிடையாது, அவருக்கு தெரியாமல் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கலாம். மேட்டர் என்ன, அவருக்கு தெரிஞ்ச கண் கூட இவ்வளவு நடந்திருக்குன்னா அவரை எல்லாம் கலட்டி விட்டுட்டு இவங்க எவ்வளவு கல்லாக கட்டியிருப்பாங்க உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்க. அப்போ ஒட்டு மொத்தமாக அங்கே இருக்கிற அத்தனை பேர் இதே வேலையாகத்தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவ்வளவு கம்ப்ளைண்ட் வருது, எங்கேயாச்சும் ஏதாச்சும் வாயை திறக்கிறாங்க, கீழேயும் சரி மேலேயும் சரி, எதை பற்றி எதையாச்சும் ஒன்று கேட்க போனோம்னா அப்படியே வேற எங்கேயாவது பிடிச்சி தள்ளி விட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. நீ இதை கவனி,
எதையாச்சும் புளியிட்டு பொய்ய பரப்பிட்டு பேசாமல் அது பின்னாடி தெரிய வைக்க வேண்டிய இவ்வளவுதான் இவங்களோட அரசியல். ஆனால் இப்போ சூர்யா சிவானனுக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட்டுப்பா, எப்படியாவது தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், ஏதாச்சும் ஒன்று ரெண்டு ஆதாரத்தை கூடிய சீக்கிரம் அடித்து விடுங்க. இடையில ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணார், ஏகப்பட்டது வச்சுருக்காருந்தான் நாங்களும் நம்புகிறோம். ஆனால் நீங்களே வச்சுருந்தா எப்படி நம்புறது? நீங்கள் மட்டும் ஜாலியாக இருந்தால் போதுமா? நீங்கள் மட்டும் கேட்டு என்ஜாய் பண்ணால் போதுமா? எல்லாருக்கும் அந்த ஷேரிங் பண்ணி கொடுக்க வேண்டாம், அதை நீங்கள் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறோம். அதை ஒன்றே ஒன்று போதும், அது யார் சம்மந்தப்பட்டதாக வேணாலும் இருக்கலாம், அண்ணாமலை சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்லை ரெட்டிகார் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்லை கேசவ விநாயகர் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்லை கருநாகராஜனை சம்மந்த இருந்தால் நான் அவங்க நயினாரண்ய புலம் உள்ளது இருந்தால் கூட எடுத்து கொடுக்க, எல்லா செயலுக்கும் நீங்கள் எதை கொடுத்தாலும் நாங்கள் ஏற்றுக்கிறோம், ஆனால் எதையாச்சும் கொடுங்கன்னு தான் சொல்கிறோம். அது வரைக்கும் உங்களை முழுசாக நம்ப மாட்டேன், நம்புவாங்க இருக்கலாம், அதுக்கு இவர் சொல்கிறதுக்கு எதுக்குமே வந்து உறுத்து இல்லாமலாம் இல்லை, எல்லாத்துக்குமே நல்ல காரணம் இருக்குது, வலுவாக இருக்குது, இவங்க இதுக்கு மேலேயும் பண்ணியிருப்பாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அப்படி இருந்தாலும் இல்லை, இவர் சொல்கிறதெல்லாம் பொய்யில்லை, இவர் சொல்கிறது அத்தனையும் உண்மை அப்படின்னு நம்புறதுக்கு ஏதாச்சும் ஒன்று ரெண்டு நீங்கள் அதை கழட்டி விட்டாலே போதும், அதுக்கப்புறம் மற்ற அதை வச்சுட்டு எவ்வளவு கலெக்ட் வாங்கின்றது உங்களுக்கே நல்லா தெரியும். ஒன்று ரெண்டை கூடிய சீக்கிரம் எடுத்து வெளியில் விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் போடுங்க, உங்கள் பின்னாடி எப்படி நிற்கிறாங்கன்னு மட்டும் பாருங்க. அதனால் அல்ல கூடிய சீக்கிரம் அதை யாருக்குமே உங்களால் நேரடியாக கொடுக்க முடியல அப்படின்னாலும் எங்களுக்கு கூட நீங்கள் அனுப்பலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. நாங்களே எக்ஸ்க்ளூசிவ் எதையாவது போட்டுக்கு இல்லையா, அண்ணன்கிட்டது நாங்களும் நிறைய எதிர்பார்க்குறோம். அண்ணன் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அதுக்கான ஆதாரங்களை அள்ளி கொடுப்பார் அப்படின்னு நம்புவோம். ஆனால் அதுக்கிடையில் ஒரு 50% ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா இவங்க பேசுனது எதுக்குமே, அதாவது யாராச்சும் ஒருத்தர் ஏதாச்சும் ஒன்று மேலே தப்பே இல்லாமல் இவங்க தப்பு அப்படின்னு சொல்லி எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளை வந்து பேசிட்டாங்க அப்படின்னா குறைந்தபட்ச எதிர்ப்புன்றது தவறு, அவர் பேசுனது தப்பு, அதில் எந்த விதமான உண்மையும் கிடையாது. இதை நாங்கள் முழுசாக மறுக்கிறோம். தைரியம் இருந்தால், ஆண்மை இருந்தால் ஆதாரத்தை வெளியிட சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை எங்கேயாவது சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறோம், உண்மையிலே எதிர்பார்க்குறோம். ஏன்னா அப்போ ஏற்பட்ட, ஏன்னா அப்போ தான் அந்த சைடில் இருக்கிறவங்க நம்புவாங்க, ஏன்னா அவங்கள அப்பளுக்கு இல்லாதவர், தூய்மையானவர், கை சுத்தமானவர் ஏகப்பட்டது சொல்கிறாங்க. அப்போ ஏற்பட்டவரை நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுரா, அது ஒரு கழுவாத கையே, நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அது சுத்தப்பத்தமில்ல, உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நாத்த முடியும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறப்போ அதை எதிர்த்து குறைஞ்சபட்சம் எதாவது செய்யணும். அப்படி செய்யலை அப்படின்னா சொல்கிறவரை நம்புறதை தவிர வேறு வழி இல்லை. ஆனால் அவரையும் முழுசாக நம்பணும் அப்படின்னா அவரையும் ஏதாச்சும் எடுத்து செய்யணும். பாப்பா ரெண்டில் ஏதாச்சும் ஒன்றாச்சும் நடக்கணுங்க, நடந்தாத்தான் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி. இவ்வளோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு, தப்புனு ஏதாச்சும் ஒரு செயல் தீர்ப்பு நாங்கள் சாயணுமா இல்லையா, எவ்வளோ நாள் தான் இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்குது, ஒரு ஃபைனல் பாயிண்ட் அடித்து யாராச்சும் ஒருத்தர் எடுத்து அடிச்சு விடுங்க, அவ்வளோதான். ஆமாம் உண்மை இல்லை பொய் ரெண்டில் எதையாச்சும் ஒன்று கூடிய சீக்கிரம் பஞ்சாயத்தை பைசல் பண்ணுங்கள். ஆனால் பஞ்சாயத்தை பைசல் பண்ணுறது அவங்க இல்லைன்னு சொன்னால் தான் பஞ்சாயத்து பைசல், இவர் எதையாச்சும் அடித்தானா அங்கேருந்தா பஞ்சாயத்து பறக ஆரம்பிக்கும், பாப்போம் பறகுதா படுகுதா அப்படின்ட்டு அவர் விடும்போது தெரியும். நன்றி. லைக் ஆபரேஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது.